நெஞ்சங்களுக்கு தமிழ் மக்களுக்கு உங்கள் பாடகர் மனோ, பாடகி சுசித்ரா, பாடகர் கிரிஷ் சார்பாக நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து கிளிநொச்சியில் ஒரு ஸ்டேடியம் திறப்பு விழாவுக்காக ஒரு ஈவெண்ட் கம்பெனி எங்களை வந்து நிகழ்ச்சி செய்வதற்காக எங்களை கேட்டாங்க. தமிழ் மக்களை பார்த்து அவங்க முன்னாடி ஒரு சந்தோஷமாக ஒரு நாலு பாட்டு இந்த பாட்டு தமிழ் பாட்டு பாடலான்ற ஒரு ஆசையில் நாங்கள் இது ஆக்செப்ட் பண்ணது. பட் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, இங்கே வந்து கிளிநொச்சி ஸ்டேடியம் திறப்பு விழாவுக்கு ராஜபக்சே அவர்களும் வராது கலந்துக்கிறார் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு நிறைய பேரவங்க எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டதில் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. ஸோ நாங்கள் வந்து கொழம்புல இருக்கோம், கொழம்புலேருந்து நாங்கள் கிளிநொச்சிக்கு போகவில்லை, நாங்கள் போகவும் மாட்டோம். ஏன்னா தமிழ் நெஞ்சங்களுக்கு எப்படி ஒரு சின்ன கஷ்டம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து நடந்துக்க மாட்டோன்றது உறுதியாக சொல்கின்றேன். நானும் பாடகி சுசித்ரா அவர்களும் பாடகர் தம்பி கிரிஷ் அவர்களும் மூணு பேரும் இது தெளிவாக அவங்க ஆர்கனைசேஷன் கூட சொல்லியாச்சு. நாங்கள் கொழம்புலேருந்து இப்படியே நாங்கள் சென்னை புறப்பட்டு வரோம். தயவுசெய்து எங்களை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என்னை ஏன்னா தமிழ் மண்ணுக்கு தமிழ் தாய்க்கு என்றும் நாங்கள் நன்றியுடன் இருக்கக்கூடிய ஆளுங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். தெரியாமல் வந்ததால் எங்களை மன்னிக்கணும். நன்றி.